குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு சிஏ ஃபவுண்டேஷனில் சிலோஜிசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிஏ ஃபவுண்டேஷனில் மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சிலோஜிசம் அப்படின்னு சொல்லி மூணு பேப்பர் இருக்குது. இது வந்து லாஜிக்கல் ரீசனிங் கீழே வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் செட் தியரி அப்படின்னு ஒன்று படிச்சிங்க இல்லையா, அதில் வென் டயக்ராம்னு ஒன்று படித்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி போட்டாவே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடலாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னே மொத்தமாக அந்த கன்க்ளூஷன்ஸ், அதில் க்வெஸ்சனில் என்ன பண்ணாலும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பான். என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம், அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அப்படிங்கிறத தான் நம்ம பண்ணணும். அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அந்த பேசிஸ் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தே ஆர் கன்க்ளூடிங், கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் கன்க்ளூஷன் ரைட்டா தப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ சிலோஜிசம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுங்க. இந்த கன்க்ளூஷன் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் சம் ஆர், சம் ஆர்னா என்ன, சம் ஆர்னு இருக்கே சார், சம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒன்றாவதுக்கு நான் ட்ரா பண்ணுற பாருங்களேன், ஒன்றாவதுக்கு சம் ஏ ஆர் பி, என்னங்க சம் ஏ ஆர் பி அப்படின்னா என்ன, ஏல கொஞ்சம் பியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆச்சா, சம் ஏ ஆர் பி. இப்போ நம்ம இதில் பார்த்தோம் தெரியுமா, செட் தியரியில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இன்டர்செக்ஷன் அப்படின்னு ஒன்று பார்ப்போம், ஞாபகம் இருக்கா, ஏபி இன்டர்செக்ஷன், அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கும். அந்த டயக்ராமை நீங்கள் இங்கே வரையணும். இப்படி பார்த்தீங்கன்னா இது 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 ஏ இது பி. ஆச்சா, இப்போ சம் ஆஃப் ஏ கரெக்ட் தானே, இதுதானே சம் ஆஃப் ஏ, ஏ வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக, இதில் ஏ கொஞ்சம் எங்கே இருக்கான், பிஆர் இருக்குது கரெக்ட் தானே. இதையே நீங்கள் சொல்லலாம் சம் பிஆர் ஏ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா, சம் ஆஃப் பி இந்த இதே போர்ஷன் தான் ஆர் ஏ என்ன பாருங்க, என்ன பண்ணாங்க, நோ ஏ ஆர், இது வந்து பிக்கு, அடுத்தது சிக்கு, ஐ மீன் மூணாவது க்வெஸ்சனுக்கு நோ ஏ ஆர் பி. நோ ஏ என்ன, நோ எலமெண்ட் இன் ஏ இஸ் நாட் ரிலேட்டட் டு பி, தட் மீன்ஸ் இட் வில் பி செப்பரேட்டட் போத், ஏன்னா இது வந்து ஏ இது வந்து பி, இது ஏ இது பி. அப்போ நோ எலமெண்ட் ஆஃப் ஏ வில் நாட் பி இன் பி, நோ எலமெண்ட் ஆஃப் சாரி நோ எலமெண்ட் ஆஃப் ஏ வில் பி இன் பி, அதாவது நோன் வந்தால் வில்லு போடணும், வில்லு வந்தால் அது மாற்றி போடணும். அப்போ என்ன பண்ணோம், இதில் நோ எலமெண்ட் ஆஃப் ஏ என்ன வில் பி இன் பி, எந்த எலமெண்ட்டும் பியில் இருக்காது. அப்போ பி எலமெண்ட்ஸ் வில் நாட் பி இன் ஏ, ஆச்சா, இதனுடைய எலமெண்ட்ஸ் இதில் இருக்காது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது, நோ ஏ ஆர் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் கன்க்ளூஷன் வச்சா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.